அமெரிக்காவில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் ரெண்டு பேரும் போட்டியிடுறாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒருத்தவங்க இப்போ அதிபராக இருக்கக்கூடிய பைடன், இன்னொருத்தர் ட்ரம்ப். இந்த ரெண்டு பேருமே இப்போது இடையில நடத்திய விவாதம் தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. அமெரிக்காவில் ரெண்டு வேட்பாளர்கள் நம்மளை மாதிரி நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ரெண்டு அரசியல் கட்சிகள் வெவ்வேறு மேடையில் இருந்துக்கிட்டு வாய்ச்சி விடால் பேச மாட்டாங்க. ஒரே மேடையிலேயே இருந்துட்டு ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னொருத்தவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ தான் மக்களுக்கு வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஏற்பாடு. இப்போது ஃபஸ்ட்டு நடந்த இந்த விவாதத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை எழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆமாம், அது ரொம்ப பெரிய அளவிலான பிரச்சனை. அதிபர் வேட்பாளரையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஜனநாயக கட்சி, அதாவது டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய அதிபர் வேட்பாளராக களம் காணக்கூடிய பைடனை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. பைடன் அவர்களை ஏன் இப்போ மாற்றணும்? இப்போ தான் அவர் தான் அதிபராக இருக்கார். அவரை மாற்றுறதுனால டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு என்ன லாபம்? இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, அதற்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்காவை பொறுத்தளவில் ரெண்டு கட்சி, ஒன்று டெமோக்ராட்டிக், இன்னொன்று ரிபப்ளிக், ஜனநாயக கட்சி, இன்னொன்று குடியரசு கட்சி. ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் தான் 81 வயதாகக்கூடிய இந்த அதிபர் பைடன். இன்னொருத்தர் ஏற்கனவே அதிபராக இருந்த ட்ரம்ப் அவர்கள், அவர் குடியரசு கட்சி. இந்த குடியரசு கட்சியில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பை பற்றின நெகட்டிவ் விமர்சனங்கள் இடையில ஏகப்பட்டது வந்தது. அவர் வந்து ஒரு பாலியல் தொழிலாளிக்கே வந்து அவங்களையே கூட வச்சுருந்தார், அரசாங்க நிதியெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்த நிகழ்வுகளும் இருக்குது. இது எல்லாமே ட்ரம்ப்பை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும்போது எல்லாமே அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டோடைய தான் வந்துச்சு நியூஸ் எல்லாமே. இது எந்த விதத்திலையும் அவர் அதிபர் தேர்தலை பாதிக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அமெரிக்காவில் என்ன விசித்திரமான ஒரு விஷயம்னா, ஒருத்தர் ரெண்டு முறை தான் போட்டியிட முடியும். ரெண்டு தடவை அதிபர் சீட்டில் போய் உக்காரலாம். ஒரு அதிபருக்கான கால அளவுங்கிறது நம்ம இந்தியா மாதிரி 5 கிடையாது, 4 தான். அப்போது இந்த அதிபர் போட்டியில் மறுபடியும் ட்ரம்ப் களம் காணும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. இவர் வந்து சிறந்த மனிதரா, இவர் நம்மளுடைய அமெரிக்காவை எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். இது எல்லா தடைகளையுமே உடச்சரிஞ்சு ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதற்கு பிறகு இப்போது அவரை பற்றிய விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் மறைஞ்சு அவர் நிறையா விஷயங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். எதெல்லாம் அமெரிக்க மக்கள் வந்து எதிர்த்து போராடுறாங்களோ, ஸ்ட்ரீட்டில் வந்து அமெரிக்க மக்கள் எதை எதிர்த்து போராடுறாங்களோ, இஸ்ரேலுக்கு எதிராக போராடினாங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிறைய மக்கள் குரல் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து உக்ரைனுக்கு அதிகமான அளவில் நிதி கொடுத்து உதவுறாங்க அமெரிக்கா, அது வந்து அமெரிக்காவினுடைய நிதியை, எங்களுடைய வரிப்பணத்தை எப்படி உக்ரைனுக்காக நீங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ரெண்டாவது, வெளிநாடுகளில் இருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கான அந்த பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கும் உக்ரைன் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் முடிவு கட்டக்கூடிய வகையில் நான் அதிபரானால் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை மையப்படுத்தி இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் நான் எந்த விதமான நிதியையும் கொடுக்க மாட்டேன், இந்த ரெண்டு கண்ட்ரியும் நான் ஆதரிக்க மாட்டேன், மக்களுக்காக சேவை செய்வேன் அப்படின்னு அதிபர், முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போது குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. மக்கள் எதெல்லாம் வந்து நேசிக்கிறாங்களோ அதை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப். இன்னொரு புறம் வந்து வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவங்களையும் வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து போகிறவங்க, வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்காவை பொறுத்தளவில் முக்காவாசி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு போய் குடுவியிருந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே கலப்பு, அவங்க பிள்ளை பார்த்துக்கிட்டது, அதற்கு பிறகு அவங்களுக்கு க்ரீன் கார்டு வாங்கினது, இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் அமெரிக்காவில் நடந்திருக்கு. சரி, இப்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இப்படி இருக்கே, இப்போது அதிபர் வேட்பாளரை மாற்றணும்னு சொன்னீங்களே, அது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அதிபர் பைடன் அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள், இடையில் அவர் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தார், G7 மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிட்டார்,
இந்த மாதிரியான நிகழ்வுகள், ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது அவர் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவையும் கீழே விழுகிறது, ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை கவனிக்காமல் பின்னாடி திரும்பி வேடிக்கை பார்க்கறது, உட்காடுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போதே வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவராக உட்காந்துடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே சமீபத்தில் நடந்தது. முன்னுக்கு பின் முரணாக ஒரு கேள்விக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்குறவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் வேற ஒரு இடத்த பார்த்து பதில் சொல்கிறது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை பற்றிய பாலியல் தொடர்பான நிகழ்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றிய விமர்சனங்கள் ஏகப்பட்டது வந்து குவியுது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவரை பார்த்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அவர் வந்து ஒரு கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அவரை நீங்கள் கிரிமினலாக ஏற்றுக்கல அப்படின்னா அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக நீங்களும் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்தவரை பார்த்தே ட்ரம்ப் வந்து விமர்சித்த நிகழ்வுகளும் இருக்குது. இப்படி பைடனை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் வீடியோவாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறதுனால அவருக்கு வயது 81 வயது. அமெரிக்காவில் என்ன சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எத்தனை வயது ஆனாலும் சரி நீங்கள் அமெரிக்க தேர்தலில் போட்டியிடலாம், ஆனால் ரெண்டு பேரும் தான் போட்டியிட முடியும், அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் 90 வயசு ஆனால் கூட நீங்கள் போட்டியிடலாம். ஆனால் இப்போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது இப்போது கேமரா வைஸாக பார்க்கும்போது அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மாகாண சபையாகட்டும், அவரோடு இருக்கக்கூடிய துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ், அமெரிக்க மாநில ஆளுநர்கள் இவங்க எல்லாருமே கருத்தில் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் பைடன்கிட்ட போய் இது யார் சொல்கிறது, இந்த கேள்விகள் இருக்குது. ஸோ லாஸ்டாக நடந்த மீட்டிங்கில் பைடனை வந்து துவச்சி தும்சம் பண்ணிட்டாரு ட்ரம்ப். இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக அடுத்து களம் காணக்கூடிய பைடன் அவர்கள் தோற்று விடுவார் அப்படிங்கிறது தான் ரிசல்ட் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய செப்டம்பர் 10 அடுத்த மீட்டிங் இருக்குது. இந்த மீட்டிங்கில் அதிபர் பைடனை வந்து அவருடைய ஆலோசனையின் பேரிலேயே அவரை போஸ்டிங்கில் இருந்து எடுத்துடலாம், துணை அதிபராக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றாங்க. ட்ரம்ப்பை பொறுத்தளவில் வந்து அவர் தான் வேட்பாளர்னு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சில் சொல்லலை, அவரே வந்து ஒரு 3 பேரை எதிர்த்து தான் போட்டிட்டார். ஸோ விவேக் ராமசாமி உள்ளிட்ட நபர்கள்லாம் அதுக்கு பிறகு அவருக்கு ஆதரவு தெரிவித்ததுலாம் வேறு விஷயம். பட் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவர் தன்னை நிலைநாட்டிக்கிட்டார், வேட்பாளராகவே அவர் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஜெயிச்சிருக்கார். அடுத்து அதிபர் வேட்பாளர் ஜெயிப்பாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பைடனை பொறுத்தளவில் அவர் நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது பைடனால் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற கேள்வி. 10th பத்திரிகையாளர் டக்கர் கால்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸு, அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய பேர். இதில் ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் ஒருத்தட்ட பேசும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக வந்து நியூசிலாந்தினுடைய பிரதமரை பற்றி கிரிட்டிசைஸ் செய்த நிகழ்வுகள் இதெல்லாமே அரங்கேறிச்சு. டக்கர் கால்சனை பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபாக்ஸ் நியூஸினுடைய முன்னாள் எடிட்டர், இப்போ அவர் ரிசைன் பண்ணிவிட்டு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்லாம் இடையில பேட்டி எடுத்தார் ரஷ்ய எலெக்ஷனுக்கு முன்னாடி, அது ரொம்ப பேசுபொருளாக மாறிச்சு, அதுக்கு நம்ம வீடியோலாம் பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து டக்கர் கால்சன் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒப்பிட்டு வச்சு ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பைடன் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. நியூயார்க் டைம்ஸை இந்த செய்தியை தலையங்கமாக போட்டிருக்காங்க. ஸோ பைடனை மாற்றுவது அப்படிங்கிறது குடியரசுக் கட்சிக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, டக்கர் கால்சன் இந்த ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசுனது அப்படியே ஒரு 23 நிமிஷத்துக்கு வீடியோவாக எடுத்து தனது ட்விட்டர் பேஜில் எலான் மஸ்கே வந்து போட்டிருக்காரு. எலான் மஸ்க் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உலகின் பணக்கார ஒரு நபர், அது மட்டும் இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் அண்டு டெஸ்லாவினுடைய ஓனர். அப்படிப்பட்ட நபர் வந்துட்டு டக்கர் கால்சன் போட்ட இதை வந்து அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. அப்போது எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளரா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்வி ஏன் என்னை பார்த்து கேட்குற அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா டக்கர் கால்சன் வந்து ஆல்சோ ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர் தான். அவர் பைடனை கிண்டல் செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து இந்த ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸ்லேயே அரங்கேறிச்சு, நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். கால்சன் வந்து முழுக்க முழுக்க ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளராக இந்த ரம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியாஸ் இருக்குது, அதிலெல்லாம் வந்து அவர் நிறையா பேசியிருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பேசினாலும் அமெரிக்காவில் ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு டக்கர் கால்சன்கிற செய்தியாளரே இப்போது முன்னாள் அதிபர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசியிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது.
இது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாத்துலேயுமே ஏற்கனவே வந்து பைடனுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகளும் இருக்குது, ஸ்விங் அப்படிம்பாங்க. அதாவது எந்தெந்த மாகாணங்களில் வாக்குகள் சிதறும் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அந்த மாகாணங்கள்லாம் இப்போ விசாரிக்கும் போது பைடனுக்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு குடியரசுக் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்க பைடனை இந்த முடிவை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், செப்டம்பர் 10 அடுத்து நேரடி விவாதம் நடக்க போகுது, அதில் பைடனுக்கு பதிலாக குடியரசுக் கட்சியின் சார்பாக அடுத்த புதியதொரு வேட்பாளர் ஒருத்தரை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபடுது. இது முதல் தடவை நடக்கக்கூடிய சம்பவங்கள் அல்ல. 1960 தொடக்க காலகட்டத்திலேயே அதிபராக இருந்தவர் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்படாமல் வேறொருவரை அதிபர் வேட்பாளராக நிகழ்த்திய நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு இதே அமெரிக்காவில். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குடியரசுக் கட்சியின் சார்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அமெரிக்க அதிபர் வேட்பாளர் யாராக இருப்பார் அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போதைக்கு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கமலா ஹாரிஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நியூஸாக இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.